வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நவியா மாம் சேனல். இன்றைக்கி பாக்கியலக்ஷ்மியில் 3 ஹவர்ஸ் எபிசோட் தான். அதை நம்ம எவ்வளோ சுருக்கமாக பார்க்க முடியுமோ பார்க்கலாம். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ராதிகா விசாரிச்சிட்ருக்காரு உங்கள் வழி எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இங்கே வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எழுதி சொல்கிறாரு, அம்மா நம்ம ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கிறம்மா அப்படின்றாங்க. அப்படியே எழில் முடியுமான்னு கேட்குறாங்க. கட்டாயமாம்மா, நான் சொன்னால் செய்வேன் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. உடனே எழில்னா பண்ணுறாரு. அங்கேருந்து போயிட்டு ஆக்டர் ரஞ்சித் அவன் ஒய்ஃப் பிரியாராமனை பார்த்து, அம்மா வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க, நீங்கள் வந்து இனாக்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரஞ்சித் யோசிக்கிறாரு, அப்புறம் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே எழில் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து, அம்மா இந்த மாதிரிம்மா சீஃப் கெஸ்ட் ஒத்துக்குனாங்கம்மான்றாரு. யார் யாருன்னு எல்லோரும் கேட்குறாங்க. செல்வி அக்காலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க, அவங்க மாமியார்லேருந்து. அப்போது சொல்கிறாரு, இந்த மாதிரிம்மா ரஞ்சித்தும் பிரியாராமன் மேடம் தான் வரான்றாங்க அப்படின்றாங்க. ஒரே சந்தோஷமாக வராங்க வீட்டில் எல்லோரும். உடனே கோபி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வாங்க வாங்க அப்படின்றாங்க. பாக்கியா, என்னம்மா நான் எப்போவும் போல தானே வரேன், என்ன விசேஷமாக வாங்க வாங்கன்ற அப்படின்னு கேட்குறாரு கோபி. உடனே அதுக்கு வந்து கோபியோட பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, டேடி டேடி உங்களுக்கு விஷயம் தெரியாதா, அம்மா வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களே அதில் சீஃப் கெஸ்ட்டாக வந்து பெரிய ஆள் வராங்க டேடி அப்படின்றார். ஓ அதுவா அப்படின்றாங்க. சரி எல்லோரும் போய் படுக்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாரு கோபி, ஒரு பிளான் பண்ணுறாரு, எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் பெங்களூர் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்களெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாக்கியலட்சுமி. இல்லை இல்லை பாக்கியா வந்துடுவோம் அப்படின்றாரு. ஆக்சுவலி இவர் வந்து பெங்களூருக்கு போகல, அதுக்கு பதில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராதிகா கூட தங்க பிளான் பண்ணிவிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு உடனே அங்கே போகிறாரு ராதிகாவை பார்த்துட்டு, நான் இனிமேல் இங்கே தான் தங்க போகிறேன், ரெண்டு நாளைக்கு உன்னை பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ராதிகா சந்தோஷமாக வராங்க அங்கே இருக்கிறாரு. அப்போ ஒன்று என்ன ஆகுதுன்னா, நம்ம கோபியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு டவுட் வருது, இவன் வந்து எங்கே போயிருப்பான், ஒருவேள் ராதிகா வீட்டுக்கு தான் போயிருக்கானான்னு சொல்லிட்டு அவர் ராதிகா வீட்டுக்கு செக் பண்ணி பார்க்க போகிறாரு. அங்கே போனால் வீடு பூட்டியிருக்கு. அங்கே இருக்கிறவங்களை விசாரிக்கிறாரு, என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாரு. இல்லை 3 நாளாக வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கோபி வந்து உண்மையில் பெங்களூருக்கு தான் போயிருக்கான், நம்மக்கிட்ட கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு நடுவில் ராதிகா வந்து கோபியை பார்த்து சொல்கிறாங்க, எங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கால் பண்ணோம் அப்படின்றாங்க. என்ன வேலை அப்படின்றாங்க, நான் பண்ணுறேன்றாங்க. இல்லை இல்லை டீச்சருக்கு ஃபோன் போட்டு கொடுங்க, அவங்க பையன் எழில் வந்து சினிமாவில் தானே இருக்கார், எனக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும், எங்கள் ஐடி ஆஃபீஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சினிமா ஆள் தான் வேணும்னு கேட்குறாங்க சீஃப் கெஸ்ட்டாக அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களாம் வேணாம், நானே அரேஞ்ச் பண்ணுறேன் சொல்லிட்டு கோபி என்ன பண்ணுறாரு, நானே அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத ராதிகான்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவன் ஃப்ரெண்டு ஆடிட்டருக்கு கால் பண்ணுறாரு, எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணண்டா அப்படின்றாரு ராதிகாக, கொஞ்சம் நேரில் வர முடியுமான்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் நேரில் பார்த்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து ராதிகா ஆஃபீஸில் சீஃப் கெஸ்ட் வேணுமா, அவங்க சினிமா சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு கோபி. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஆடிட்டரு, என் ஃப்ரெண்டு வந்து ஆக்டர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவரோட மேனேஜர் தான், அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவரை போய் பார்க்குறாங்க. அவரும் ஓகே 18ஆம் தேதி டேட்டும் கொடுத்துட்றாங்க. மேனேஜருக்கு ரஞ்சித்தையும் பிரியாமணியும் எழிலுக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டு தெரியாது, அவர் சரின்னு சொல்கிறார். அந்த 18ஆம் தேதி ஓகே மேமும் சாரும் கட்டாயமாக வருவாங்கன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துட்றாரு. இங்கே வீட்டில் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க பாக்கியா. ராதிகாக்க இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. உடனே செல்வியும் பாக்கியாவும் என்ன பண்ணுறாங்க, ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மாவும் அந்த குட்டி பொண்ணும் இருக்குது. எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா அம்மா. சரி அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே ஏந்துக்கிறாங்க, இந்த மாதிரி அடிபட்டுச்சு அப்படின்றாங்க. அப்போ வந்து பாக்கியா சொல்கிறாங்க, உடம்பை பார்த்துக்குங்க, நான் எதுக்கு வந்தேன்னா புதுசாக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் கேட்ரிங்காக, நீங்கள் வர முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்புறமா வாங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டே வரும்போது பார்த்தா அங்கே கோபி நின்றுருக்காரு. கோபி இவங்களை பார்க்கல, ஆனால் வந்து இது செல்வி பார்த்துட்றாங்க. அக்கா அக்கா இங்கே பாருங்கக்கா சார் தானே அப்படின்னு கோபியும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. என்னங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரும். ஒன்றும் இல்லை பாக்கியா, ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுச்சு, அவர் வீட்டில் ஆள் இல்லையா, அதனால் பெங்களூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டேன், காரு பெங்களூர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்போ கூட செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா அக்கா வாக்கா யாருன்னு போய் பார்க்கலாங்க, பின்னாடி போய் நைஸான்றாங்க. வேணாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணினே இருக்காங்க. அப்போ பார்த்தா கோபிநாத்தோட கார் அங்கே இருக்குது. இதை பார்த்தோன்னே பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே செல்வியும் வராங்க,
அக்கா இது சாரோட கார் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ வந்து செல்வி சொல்கிறாங்க, அக்கா சாரை நம்பாத, டவுட்டாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் இந்த சமயத்தில் பாக்கியாவுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தலும் மன வருத்தமும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீட்டில் பாக்கியா ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. இது எழில் நோட்டீஸ் பண்ணுறாரு, என்னம்மா சோகமாக இருக்க அப்படின்றாரு. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை அப்பா என்கிட்ட எதுவும் உண்மையை மறைக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அப்படிலாம் இருக்காதுமா, நீ ஏமா அதெல்லாம் மனசை போட்டு வருத்திக்கிற, நீ விடுமா அப்படின்றாரு எழில். இருந்தாலும் எழிலுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை அம்மா அந்த லேடியோட அப்பாவை பார்த்துட்டாங்களோ, அதான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட அந்த சீன் முடியுது. மறுநாள் காலையில் எல்லாரும் வந்து ரெடியாக வராங்க ஃபங்க்ஷனுக்கு. எல்லாரும் டாம் தூம் ரெடியாக வராங்க. கோபியும் ரெடியாகிறாரு. ராதிகா உடனே கால் பண்ணுறாங்க கோபிக்கு. கோபி சீஃப் கெஸ்ட் வந்துடுவாங்கல்ல ஃபங்க்ஷனுக்குன்றாங்க, கட்டாயமாக வந்துடுவாங்க, இப்போ கூட மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் ஃபங்க்ஷன் ஏரியாவில் இறங்குறாங்க. அந்த இடமே சும்மா களை கட்டுது, அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வராங்க, எல்லோரும் வராங்க, எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க. அப்புறம் வந்து கோபி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்ணு வாங்க டேடி செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பிரியாராமனும் நம்ம ரஞ்சித் சார் இருக்கிற கட்டவுட்டை பார்த்து அதிர்ச்சி ஆகிறார் கோபி. என்னடா இவங்க இங்கே வராங்க, அப்போ அங்கே யார் போகிறது அப்படின்னு உடனே கால் பண்ணுறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கு. அவங்க ஃப்ரெண்டு உடனே மேனேஜருக்கு கால் பண்ணுறாரு. மேனேஜர் வந்து இப்போ தான் நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே என்ன நடக்குதுன்னா, ரஞ்சித்துக்கும் பிரியாராமனுக்கும் தெரியாது அவங்க எங்கே போகிறாங்கன்ட்டு. அவங்க நினச்சிக்கிறாங்க குரோம்பேட் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன்ட்டு. பட் ஆனால் மேனேஜர் கமிட் பண்ணது அந்த ஐடி பார்க் ஃபங்க்ஷன், அங்கே அவர் கூட்டின்னு போயின்னு இருக்காரு. இது தெரியாமல் அவங்க அங்கே வண்டியில் போயின்னுக்கிறாங்க. இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பட் கோபிக்கு ஒரு சந்தோஷம், எப்போ அங்கே தானே போகிறாங்க, இங்கே வரலையான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு, பாக்கியா கட்டாயமாக வந்துடுவாங்களா, எழு வந்துடுவாங்களா அப்படின்னு எல்லாரையும் கேட்டுனுக்கிறாரு. இதை பார்த்த கோபி, அப்பா நீ விடுமா, அவன் ஏதாவது பேசினு இருப்பான், வாமான்னு சொல்லி பாக்கியா கூப்பிட்டுனு உள்ளே போகிறாரு. நேரம் கூட்டிகிட்டே போது இன்னும் சீஃப் கெஸ்ட் வரல. எல்லோரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, என்னாச்சு பாக்கியா, என்னாச்சு, நாங்களாம் வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. கோபி வேற ஒரே பிரச்சனை கொடுக்குறாரு, ஏன்டா எழு எனக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் அப்படி எங்களை காக்க வைக்கிற அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாரு. எல்லோரும் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஒன்றுமே முடியல. பாக்கியா ஒரே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்ன எழு என்ன எழுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, எழில் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணுறாரு. மேனேஜருக்கு கால் பண்ணால் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அங்கே வரலப்பா, நாங்கள் வந்து வேறு ஃபங்க்ஷனுங்களப்பா போகிறோம் அப்படின்றாங்க. இல்லை சார் இங்கே வரேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லைப்பா நான் தான் கமிட் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மேனேஜரை ஃபோனை வச்சுறாரு. எழில் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சங்கடப்படுறாரு. அவங்க அம்மா வேறு வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு எழில், என்ன ஆச்சு எழுன்னு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வேறு வந்துடுறாரு. ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் உண்மையாக சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே வரல அப்படின்ட்டு சொல்லிடுறா சொல்லிடுறான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாரு, எழிலால் ஒன்றும் சமாளிக்கவே முடியல. ஒரு லெவலில் என்ன சொல்கிறது, எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளேருந்து. சரி ஃபங்க்ஷன் நடக்காது போல், வாங்க எல்லாம் கிளம்புறாங்க, ஏன்னா இன்னாகரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடக்காது, சீஃப் கெஸ்ட்டு வரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வெளியே வரும்போது கரெக்டாக கார் வந்து நச்சுன்னு நிற்கிது. பார்த்தா நம்ம சீஃப் கெஸ்ட்டு ரஞ்சித் சாரும் பிரியாராமன் மேடமும் வந்து இறங்குறாங்க. இறங்கி எல்லாருக்கும் வணங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன நடந்தது ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜர்கிட்ட ரஞ்சித் கேட்குறாரு, ஆமாம் நம்ம வந்து குரோம்பேட்டை தானே போகிறோம், இது ரூட்டு வேறு மாதிரி இருக்கே. இல்லை சார் குரோம்பேட்டை இல்லையா சார், நம்ம ஐடி பார்க் தானே போகிறோம். ஆமாம் நீங்கள் ஏன் ஐடி பார்க்கு, நான் கமிட் பண்ணிட்டேன் சார். யாரை கேட்டு சார் கமிட் பண்ணிங்க அப்படின்னு ரஞ்சித் கேட்குறாரு. தயவு செஞ்சு குரோம்பேட்டுக்கு போங்க, அந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு இங்கே வராங்க. ஸோ இதுதான் நடந்தது நடுவில். எழுக்கு ஒரே சந்தோஷம், பாக்கியாக அதை விட சந்தோஷம். ஆனால் இங்கே கோபி மூஞ்ச பார்க்கணுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு, எப்படி இவங்க இங்கே வந்தாங்க, அங்கே போவாம ஒன்றுமே புரியல அவருக்கு. ஆனால் உள்ளே போய் ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்குது. நம்ம இவர் ரஞ்சித் சார் சொல்கிறாரு, எழில் வந்து என்னோடய தம்பி மாதிரி நல்ல பையன் அப்படின்றாரு. உடனே வந்து அந்தம்மா பேசுகிறாங்க, பிரியாராமன் அவங்களும் சூப்பர் பெண்கள் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சூப்பராக பேசுகிறாங்க. அப்புறம் பாக்கியம்மா பேசுகிறாங்க, அவங்களும் அருமையாக பேசுகிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன், எல்லோரும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல டாக் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. ரஞ்சித்தும் பிரியாமனியும் சாப்பாடு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை இந்த மாதிரி சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியாவை புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த சீன் முடியுது, ரொம்ப சந்தோஷமாக முடியுது. இங்கே ராதிகாக்கு அங்கே ஐடி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி, இன்னங்க என்ன சீஃப் கெஸ்ட் யாரும் வரலன்னு கேட்குறாங்க, நீங்கள் சொதப்பிட்டீங்களா ராதிகான்றாங்க. உடனே டென்ஷன் ஆகி ராதிகா கோபிக்கு கால் பண்ணுறாங்க. கோபி ஃபோனே எடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் ஃபோன் எடுத்துடுறாரு. ராதிகா செம்ம டென்ஷன் ஆகி கோபியை திட்டுறாங்க, உங்களை நம்மனே இப்படி என்ன ஏமாற்றிட்டீங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க. கோபி அப்படியே டென்ஷனாகி நிற்கிறாரு. அதோடு இந்த எபிசோடு முடியுது. என்னால் எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இன்னும் பார்க்குறவங்கலாம் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்படியே சொல்லியிருக்கேன், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.